புற்றுநோய் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி வரி 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதன்பின் பேசிய நிதியமைச்சர், புற்றுநோய் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி வரி 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைக்க கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார். நம்கின் எனப்படும் மிக்சர், சிப்ஸ் போன்ற தின்பண்டங்கள் மீதான ஜிஎஸ்டி வரியும் 18 விழுக்காட்டிலிருந்து 12 விழுக்காடாக குறைக்க அனுமதி பெறப்படுவதாக அவர் தெரிவித்தார். இது தவிர மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு பிரீமியம் மீதான வரி விகிதத்தை குறைப்பது குறித்து ஆராய அமைச்சர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நவம்பரில் நடக்கும் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என கூறினார். அதேபோன்று மத்திய அல்லது மாநில அரசுகளுடன் இணைந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் வருமான வரி சலுகை பெற்ற கல்வி நிறுவனங்கள் ஜிஎஸ்டி வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.